கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஆஃப் மெஜாரிட்டி அப்படிங்கிற பேசிக் பிரின்சிபலில் வந்து போயிருக்காங்க. தி ஜட்மெண்ட் ஹஸ் பின் ரெண்டர்ட் பேஸ்ட் ஆன் தி பேசிக் பிரின்சிபல் ஆஃப் டெஸ்ட் ஆஃப் மெஜாரிட்டி. ஏன்னா கோர் மெம்பர்ஸோட மெஜாரிட்டியோட ஒப்பீனியன் என்னங்கிறது தான் வந்து ஒரு பார்ட்டியோட மேண்டேட்டாக இருக்க முடியும். அப்படி இருக்கும்பொழுது கோர்ட்டோட பவர்ஸ் டு இன்டர்ஃபியூர் வந்து ரொம்ப ரொம்ப மினிமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் கொடுத்துருக்காரு. ரெண்டாவது வந்து என்ன அவங்க தரப்பில் வந்து அவங்களுக்கு எந்த விதமான குறைகள் இருந்தாலும் அதை வந்து ஜென்ரல் கவுன்சில் கிட்ட போய் சொல்லலாம், அதை வந்து ஜென்ரல் கவுன்சில் கன்சிடர் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு மேஜர் பிரின்சிபல்ஸில் வந்து அவங்களோட பெட்டிஷன்ஸை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், மேஜராக பார்த்தீங்கன்னா தி ஃபண்டமெண்டல் கண்டென்ஷன் பை தி பெட்டிஷனர்ஸ் வே பேஸ்ட் ஆன் தி நோட்டீஸ், 15 days நோட்டீஸ் பீரியட் வந்து வயலேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை வந்து நாங்கள் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணியிருந்தோம், 18 days நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு அதை வந்து எடுத்துட்ருக்காங்க கோர்ட்டில். நோட்டீஸ் வந்து அந்த 15 days தர வேண்டியது அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆமாங்க, அதுவும் இல்லாமல் 18 days கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்காரு, அதுக்கு மேலேயே இருக்குது அப்படின்னு. இன்னும் பார்ட்டியில் அவங்க டிசைட் பண்ணுவாங்கங்க, அவங்க மேல்முறையீடு அவர் கம்ப்ளீட்லி என்ன ஒரு பேசிக் பிரின்சிபல் வந்து அகெயின் அண்ட் அகெயின் த கோர்ட்ஸ் ஹவ் இனிஷியேட்டட் அண்ட் ரீஐட்ரேட்டட் இஸ் தட் பேசிக் கேடர் த கோர் மெம்பர் ஆஃப் த பார்ட்டி அலோன் ஹேஸ் எவ்ரி ரைட் டு டிசைட் அ இஷ்யூ. அது வந்து மேண்டேட் தான் வந்து மெயின்னு சொல்லியிருக்காங்க, பார்ட்டியோட மேண்டேட் தான் மெயின்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் கவுன்சில் பீங் தி சுப்ரீம் அத்தாரிட்டி, தே ஹாவ் எவ்ரி அத்தாரிட்டி டு டிசைடுன்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கு என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் கவர்னிங் கவுன்சில் கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம் ஆமாம், அது சொல்லியிருக்காரு. பைலாஸ் வந்து பொறுத்த வரைக்கும் அதில் எந்த ரெட்ராக்ஷன் இல்லைங்கிறது ஒரு ஃபைண்டிங் கொடுத்துருக்காரு. ஆமாம் ஆமாம், இந்த தீர்ப்பில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கோஆர்டினேட்டர் ஜாயிண்ட் கோஆர்டினேட்டர் வந்து அவங்க அந்த மாதிரி போஸ்ட் இல்லைங்கிறது தான் எங்கள் தரப்பு வாதம். அதை வந்து ராட்டிஃபை பண்ணியிருக்காங்க பை திஸ் ஜட்ஜ்மெண்ட். தேங்க்யூ. ஆமாம், அந்த அந்த பேசிஸில் தாங்க வந்து ஜென்ரல் கவுன்சில் வந்து இந்த மீட்டிங்கே கூப்பிட்ருக்காங்க. காலியாகி விட்டதால தான், வேக்கண்ட் ஆனதுனால தான் வந்து ஜெனரல் கவுன்சில் இந்த மீட்டிங் கூப்பிட்டுருக்காங்க, அதை வந்து ராட்டிஃபை பண்ணியிருக்காங்க கோர்ட். தேங்க்யூ.